Hi friends, welcome to Vince Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே ஈஸியா ரொம்ப சிம்பிளா ஒரு டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா வேக வச்சிட்டு அதோட தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம ஒன்னு ரெண்டா கையிலே மசிச்சு விட்டுறலாம். ரொம்ப நைஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு அப்புறம் ஒரு கடாயை வச்சிடலாம். அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இதோட ஒரு 3 பல் பூண்டு தோலோட தட்டி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டேன், கடைசியாக சேர்க்குறேன். இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு சேர்த்து வணக்கும் போது இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சு தோல் நீக்கி மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்லேயே கருவேப்பிலை சேர்க்கலை, அதனால் இப்போது சேர்க்குறேன். இப்போ சூப்பரான சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.